Hi friends, welcome to Yogi's Kitchen. இன்னைக்கு நம்ம எக் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சிம்பிளான குக்கிங், டேக்லைனை யார் வேணால் குக் பண்ணலாம் தான். நியூலி மேரிட் பேச்சுலர்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 onion சாப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது 4 தக்காளி 4 பச்சை மிளகாய், 1 கையளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். நம்ம குக்கரில் செய்யறதால குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சால, லவங்கம் எல்லாமே எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டு வெங்காயம் போடலாம். வெங்காயம் ஓவராக குக் ஆகல, 70% குக் ஆன மட்டும் போதும். அதுக்கடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சொல்லியிருந்தேன்ல, சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படியே எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1-2 நிமிஷம் அப்படியே சாட்டே பண்ணி நேருங்க. அதுக்கப்புறமா அந்த தக்காளி, புதினா, பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருந்தாலும் அது போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். உங்களுக்கு எப்போ நல்லா குக் ஆச்சுன்னு தெரியும்னா, ஒரு எண்ணெய் ஃப்ளேவர் மாதிரி ஒரு மாதிரி எண்ணெய் மேலே வரும். தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் முட்டை போடலாம். முட்டை உடைச்சி போட போகிறோம். முட்டை போடும்போது லோ ஃப்ளேம் வச்சுங்க, ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது கீழே. என்னடா இது, முட்டை உடைச்சி போட்டு செஞ்சால் முட்டை வாசனை வரும், அது நினைக்காதீங்க. முட்டை நம்ம ரொம்ப நல்லா குக் பண்ண போகிறோம். குக் பண்ணிட்டு போய் தான் நம்ம சாப்பாடே போட போகிறோம். அதனால் நம்ம போக்கி வாசனை எதுவுமே வராது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. லைட்டாக அந்த கிரேவி கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி எக்கு போட்டாலே அதோடய ஸ்மெல் சூப்பராக வரும் உங்களுக்கு. அதே மிக்ஸ் பண்ணி தான் அது ஒரு எக் புஜ்ஜி மாதிரி ஒரு ஃப்ளேவர் கூட வரும். அப்படிலாம் பண்ணுங்கள். அந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 கிளாஸ் ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது 3 கிளாஸ் ரைஸ்க்கு 6 கிளாஸ் வாட்டர் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றி எவ்வளோ கரெக்டாக இருந்தால் பார்த்துங்க. இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுங்க. இதெல்லாம் சிம்பிளான குக்கிங் தான். நம்ம குக்கரில் செய்யறதுனால ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டால் தான் முடிஞ்சிடும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். கிரேவி ரொம்ப நேரம்லாம் பாயில் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு 3 மினிட்ஸ் தான். ஏன்னா ரொம்ப பாயில் பண்ணால் நம்ம 6 கிளாஸ் சளி தான் ஊற்றிருக்கோம், அதனால் தண்ணி சுண்டிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் வந்தோம், இந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும், நம்ம அரிசி போட்டுடலாம். 3 கிளாஸ் ரைஸ் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தால அதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ரைட் ரவுண்ட் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததுன்னா குக்கர் மூட வேண்டியது தான். ஒரே ஒரு விசில்க்காக வெயிட் பண்ண வேண்டியது தான். பிரியாணி ரெடி. இப்போது ஜஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில்க்காக வெயிட் பண்ணலாம். சாரிங்க, விசில் வந்து வீடியோவில் எடுக்க முடியல. இப்போ விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ரைஸ் எப்படி வந்துருக்கோன்னு சொல்லி. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது இப்படி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கரண்டி எடுத்து ஃபுல்லாக நல்லா கலாச்சி விட்டு வச்சிங்களேன், செம்மையாக இருக்கும். அது அரோமா ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் குக்கர் தந்தோன்னே அந்த எக்கு ஸ்மெல்லு தரமாக இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. பாருங்கள், அரிசி எதுவுமே ஒட்டலை, தனித்தனியாக வந்திருக்கு. அடுத்தது என்ன, லேட்டிங் பண்ண வேண்டியது தான் சாப்பிடலாம். நான் வந்து கலரெலாம் எதுவும் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இது வந்து நம்ம சில்லி போட்டாலும் அந்த 2 ஸ்பூன் சில்லி போட்டாலே அதோட கலர் தான். நான் கலரெலாம் எதுவும் எப்பவுமே ஆட் பண்ண மாட்டேன். அதனால தான் இப்படி இருக்குது, இந்த கலரில் இருக்குது. கலர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி நீங்கள் ஆச்சி மிளகா தூள் யூஸ் பண்ணி வச்சிங்களேன், இதோட நல்லா இன்னும் ரெட் டிஷ்ஷாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக சொல்லலாம், சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும்.